அல்லாஹ்வின் பேரால் நம் உயிரிடம் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பலத்திற்காக என் இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கூறுகிறேன். நமது பாவங்களையும் பெற்றோர்களின் பாவங்களையும் உற்றார்களின் பாவங்களையும் சுஸ்தாதமானின் பாவங்களையும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து மறைந்த உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னித்து அருள்வார்கள். சிறப்பு நிறைந்த பெருமாவை வழங்கப்பட்டார். அவனது இல்லமா மக்களுக்கு கர்மமா கண்டா சுனைகளில் அவனின் புனித கூறுகளில் இல்லமாமல் மதியத்தின் நபராக திருவரும் திருவரும் சந்திக்கும் பார்க்கிறேன். நமக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் உலகில் வாழக்கூடிய அத்துறை உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் பலரமாக சீபாய்களை பார்க்கலாம். கண்டிய குறைந்த ஜும்மாவின் பழக்கத்தால் கவலைகளுக்கும் குடும்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் விவரங்களுக்கும் மன கட்டங்களுக்கும் சோகல் தனங்களுக்கும் கஞ்சத்தனங்களுக்கும் கடல் சுமைகளில் மூடுவதையும் ஆதிக்கம் செலுத்துகின்ற மனிதர்களின் தீர்வுகளையும் நம்மையும் நமது குடும்பத்தினர்களையும் அல்லாவாசிகளை ஊரில் உலகில் வாழக்கூடிய அத்தனை மக்களையும் வல்லரம்தான் தன்னை பாதுகாப்பில் அரவணைத்துக் கொள்வார்கள். குறிப்பாக நமது இல்லங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் தன்னை பாதுகாப்பில் ஏற்றுக் கொள்வார்கள். நபிகள் நாயகன் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகளை எல்லாம் கேட்டார்களோ அத்துறை நலவுகளையும் இந்த குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பார்கள். நபிகள் நாயகன் இவைகளை எல்லாம் பற்றி பாதுகாப்பு தேடினார்கள். அத்துறை பாதுகாப்புகளையும் நல்லரமான இந்த குடும்பத்தினர்களுக்கு வழங்கிடுவார்கள். நமது உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அருமை கண்ணியூரியவர்களே, ரபியுல் ஆசிர் மாதம் நிறைவேற்று ஜமாஅத்துல் அவ்வல் மாதத்துடைய முதலாவது வாரத்தில் அல்லாஹ் நம்மை அமர வைத்திருக்கிறார். நாட்கள் அந்த அளவிற்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. வரகட்ட சூழ்நிலையில் நாம் பல செய்திகளை கொண்டிருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நாம் எப்படி பாதுகாப்பாக இருப்போம், நாம் எப்படி இறைவனிடத்தில் பாதுகாப்பை வேண்டுவது, நம்முடைய எஞ்சியுள்ள காலங்களில் நாம் எப்படி பாதுகாப்புடன் இருப்பது என்பதனை எல்லாம் பற்றி ஒரு சில செய்திகளின் மூலம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக முடிந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை கண்ணியை கூறுகிறவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டிற்கு கவர்னராக இருக்கிறார். அந்த நேரத்தில் முஆத்பின் ஜபல் எப்படி பதிவு செய்கிறார்கள் என்றால், நான் உங்களிடத்திலிருந்து எவ்வளவோ உபதேசங்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன், நான் கடைசியாக ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் கேட்கிறேன், எனக்கு நீங்கள் பதில் கொள்ளுங்கள் என்று கேட்டபோது கேளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்கிறார்கள். முஆத்பின் ஜபல் எப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான முறையில் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வோடு நான் நெருங்கி இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்னை வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய அமல்களை எனக்கு ஒன்று கற்றுத்தார்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த முஹாஜிர் ஜபல் அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டபோது பெருமானார் சொன்னார், இதமான பதில் எழுதுகிறது அருமையாக. இன்று நாம் எதையெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கின்றோம், எதையெல்லாமோ கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், சரியில் படாத வார்த்தைகள் எல்லாம் செவிகளில் பட்டுக் கொண்டிருக்கின்றன, பார்க்கக்கூடாத பார்வைகள் எல்லாம் பார்வைகளால் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி ஜபல் அவர்களுக்கு பெருமானார் இப்படி சொல்லிக் காட்டுவார்கள், எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதன் மூலம் உன்னுடைய நாவை ஈரப்பசையாக ஆக்கி வைத்துக்கொள்ள, எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வை நினைப்பது கொண்டு உன்னுடைய நாவை
உங்களுடைய விசாரணை நீங்கள் ஈரப்பதத்தோடு இருக்குமாறு ஆகிவிடுவோம் என்று சொல்லிப்பார்கள். ஈரப்பதம் என்றால் சில நேரங்களில் நாம் வறட்சி ஏற்படுகிறதோ அந்த நாம் வறட்சி ஏற்படக்கூடிய நேரத்திற்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை நான் நினைக்கின்றார். அதே போன்றுதான் சக்கராத்திரே காலம் அவருக்கு தண்ணீர் தான் ஏற்பட்டுக் கொண்டே எவ்வளவுதான் தண்ணீரை ஊற்றினாலும் அது வயல் நிரம்பிய சூழ்நிலை இருக்கிறது. அது சக்கராத்திரே அதைத்தான் அந்த பாதிப்பு எவருக்கு பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். மரண நேரத்திலே உமக்கு அந்த நாள் ஈரப்பசம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் மிகவும் இருக்கின்ற காலமெல்லாம் திருக்குறிகளிலிருக்கக்கூடிய நாளும் நடைத்திருக்கட்டும் என்று சொல்லித்தார். அதற்காக வேண்டித்தான் பாடிய தகவலை எல்லாத்துக்காக இப்படி பதிவு செய்வார்கள். அருமைக்குரியவர்களை ஒரு மனிதனுடைய அகிம்சை நேரத்திலே அவர்களுக்கு திருக்கு வர வேண்டுமானால் அன்பாவின் ஞாபகம் அவருடைய உள்ளத்திலே வர வேண்டுமானால் அன்பாவுடைய சிந்தனை அவருடைய இதயத்திலே பாய்ச்சப்பட வேண்டுமானால் அவன் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் சைக்கிளில் அல்லாஹ்விடத்தில் எப்படி பாதுகாப்பு செய்கிறார்
பெரும்பாலான நேரங்களில் காலை அப்பூரின் கதா விதியின் கடிதியை பாதுகாப்பாய். விதியை கோடித்த பெருமானார், விதி என்றால் இப்படித்தான் என்று சொல்லி காட்டிய பெருமானார், விதியோடு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற பாடத்தை சொல்லித்தந்த பெருமானார், எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய விதி விதி என்று சொல்லித்தந்த பெருமானார் இப்படி சொல்லித் தருகிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய பெருமானார் இப்படி கேட்பார்கள், நீ சூரி கதா விதியில் ஏற்படுகின்ற கேள்விகளுக்கும் விதியின் மூலம் ஏற்படுகின்ற கேள்விகளுக்கும் யார் என்னை பாதுகாப்பாயாக என்று யார் கேட்கிறார்கள்? எல்லாமே இறைவனை நாட்டப்படிதான் நடக்கிறது என்ற பாடத்தை என்னவா பெருமானால் கற்றுத் தந்தார்கள். விதியின் கெடுதி என்றால் என்ன? எத்தனையோ கெடுதிகள் தலையெழுத்து என்று சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள். அந்த தலையெழுத்து நல்லாத நன்றாக இருக்க வேண்டும், அல்ல எண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் நல்லாதவர்களுக்கு நாம் கேட்க வேண்டிய முறை என்றுதான் பெருமானால் சொல்லித் தருவார்கள். உலகத்தில் எத்தனை மனிதர்கள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பார்க்கிறோம் அல்லவா, நல்ல பாதை இருக்கிறது, கெட்ட பாதை இருக்கிறது. நீ நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கை சுற்றுகளும், கெட்ட பாதையை நீ தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கை நரகமாகவும் என்றெல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அல்லவா. இவைகளுக்கெல்லாம் உதாரணமாக வாழ்ந்து காட்டுகிறவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானார் இறைவனிடத்தில் இப்படி கேட்கிறார்கள், என்னை பார்த்து எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாப்பாயாக. நம்மளை எல்லாம் பார்க்கும் கூட்டம் செய்து கொண்டிருக்கிறோம், பார்க்கிறோம் அல்லவா. பெருமானார் கேட்ட வார்த்தையை பாருங்கள், எங்களை பார்த்து சந்தோஷம் அடைவதற்கு பாதுகாப்பு தெரிகிறேன். எதிரிகள் கைகொண்டு சிரிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை எங்களை ஆக்கிவிடாதீர்கள் என்று பெருமானார் வாக்கியிருப்பார். அடுத்து நான்காவது இப்படி கேட்பார்கள், தாங்க முடியாத சோதனைகள் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார் என்பதாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமா? நாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய பாதுகாப்பு கிடைக்கக்கூடியது. பெருமானால் கேட்ட அந்த பாதுகாப்பு எவ்வளவு விசித்திரமானது, எவ்வளவு ஆழமானது, அது எவ்வளவு பெரிய ஒழுக்கமானது. நாமும் அப்படி கேட்க வேண்டும் அருமையானவர்களே. இதைவிட பாதுகாப்பு அறிவிக்கிறேன். நாம் இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய நாகூர் எல்லாம்
அசைந்தாடி கொண்டே இருக்கும் நம்முடைய பதவிகளெல்லாம் இறைவனின் புத்திரோடும் கடிந்து கொண்டே இருக்கும். அதற்காக வேண்டித்தான் அவர்கள் தோழர்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நினைப்போடு உடைய நாவுடன் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படி கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் நிச்சயம் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். இது எந்த விதமான ஆக்கம் அருமை கண்ணியத்திற்கு ஒரு நிமிடம் நாம் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவோ விருதுகளை படிக்கிறோம், எவ்வளவோ ஞாபகமான செய்திகளை சொல்லிக்கொண்டிருக்கிறோம், இருக்கிறது என்ன பெறுகிறது அந்த அளவிற்கு நம்முடைய சூழ்நிலை பாதுகாப்பாக வாழ்க்கையில் கஷ்டங்களும் சிரமங்களும் தாண்டவம் ஆடாமல் இருக்க வேண்டுமானால்
நாம் போதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமானார் நமக்கு அற்புதமான காட்டுவார்கள். அருமை கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திதான் இருந்தாலும் கூட அந்த பாதுகாப்பு அரண் நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது, நபிமார்களுக்கு அல்லா எப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தினான் என்ற நிகழ்வுகளை எல்லாம் கூறுவார்கள். குருசனுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். வயிற்றுடையவர் என்று அல்லாஹ்வினால் அழைக்கப்பட்டவர் பகரத்து குருஸ் நபி அழைப்பு. அவர்களை பற்றி அல்லாஹ்வால் சொல்லும்பொழுது 17வது 21வது அத்தியாயம் 27-28 இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அந்த நூறு வயிற்றுடையவர் குருஸ் நபி அவருடைய நிகழ்வை ஒரு துவாக்கி மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நானும் அந்த துவாவில் ஒருவோமையானால் நமக்கு இருக்கக்கூடிய 1000000 கஷ்டங்களும் பறந்து போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் அவிழ்க்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அங்கே கண்ணுக்கு தெரியாமல் பறந்து போயிடும். ஆனால் அதை ஓரக்கூடிய முறை தென்று கொண்டிருக்கிறது அல்லவா, அதை நாம் தேடி நடந்தால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். அந்த தன்னூன் என்று சொல்லக்கூடிய யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி காட்டுவார். கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்தபோது யாருக்கும் நமக்கே ஒரு கஷ்டம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம். அந்த குருஸ் நபிக்கு ஒரு சங்கடமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மளை, நாம் நபியாகத்தானே இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை எப்படியாவது பாதுகாத்து விடுவார் என்ற உணர்வோடு அவர்கள் வெளியே கூட்டியிருந்த அல்லம் நகதி ஆலை நம்மளை என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தொழில் அதே போன்று அந்த குருஸ் நபியுடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருந்த பொழுது இப்ப நாதா அவருக்கு அந்த சிரமத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியதற்கு பிறகு, அந்த கஷ்டத்தை உண்டாக்கியதற்கு பிறகு, அந்த இருளிலே இருந்தவர்களாக பலரத்தின் நாம் நிறைய கடவை ஓதிவிட்டோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள எத்தனையோ தாய்மார்கள் எல்லாம் 1000000 கடவைகள் ஓடிவிடுவார்கள். நாமும் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். என்ற வார்த்தையை நாம் எதை நினைத்து ஓதுகின்றோமோ அந்த நினைப்பை அல்லாஹ்வுக்காக கபூலாக்கி வைப்போம். எங்கள் வாழ்க்கையிலே யாரெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, இந்த பிரச்சனையை நீ தீர்த்து வைப்பாயாக என்று நீயத்து செய்த இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோமையானால் அந்த பிரச்சனைகள், நான் கஷ்டத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் யாருந்தா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கிவையாருந்தா என்ற நினைப்போடு அந்த லாஜிலாக அடுத்த சுகாரங்கள் என்ற வார்த்தை ஓதக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததோடு மட்டுமின்றி செயல்படுத்தி காட்டியவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்திய சகாபாக்களுக்கு அந்த பாடத்தை போதித்தார்கள். எந்த சகாபாவுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தனவோ, எந்த சகாபாவுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்தனவோ, எந்த சகாபாவுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் நிறைந்திருந்தனவோ, அவர்கள் அனைவருக்கும் போதுமாறு பெருமானால் கட்டளையிட்ட வார்த்தை தான் ஐவார கொள்கைகளை நியமமான முறையிலே பொழுது ஒவ்வொரு பத்து கொள்கைக்கு முன்னால் 101 தடவை இந்த வித்தியாசங்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே கடமையை கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் கதவுகள் திறக்கப்பட்டு என்னை அறியாது என்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அவனை நான் அவனுக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ் அடித்து சொல்லி காட்டுவார். அந்த 1000 படத்திலே அந்த குருஸ் நபி கேட்ட துவாவை நாம் கபூல் செய்துள்ளோம். எந்த அளவுக்கு அவர்கள் அழைத்திருப்பார்கள், எந்த அளவுக்கு மன கஷ்டம் கூட அவர்கள் சொல்லியிருப்பார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் கூட அவர்கள் முனாஜாத் பண்ணியிருப்பார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி இருந்திருந்தால் பஸ்தகளுனாலும் அவர்கள் துவாக்களை நாம் கபூல் செய்து நம்முடைய துவா கபூலாக வேண்டாம்.
நம்முடைய புகழை திருப்பதும் கூட வேண்டாமா? உலகத்திலேயே புனிதம் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கொஞ்சம் நேரம் இல்லையா? அந்த நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையிலே இருந்து தொழுகை முடித்ததற்கு பின்னால் சஜிதாவிலே வீழ்ந்து ஒன்றுமே இல்லை என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தெரிவித்தால் அந்த நம்மை பாதுகாக்கவராயிருப்பார். பாதுகாப்பு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவார், அந்த யூனுஸ் நபிக்கு ஏற்பட்ட சிரமத்தை நாம் ஊக்குவிட்டோம், அந்த யூனுஸ் நபிக்கு ஏற்பட்ட கவலையை நாம் ஊக்குவிட்டோம், அந்த யூனுஸ் நபியை வீட்டிலிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், முகங்களும் இப்படித்தான் நாம் பார்ப்போம். முகங்களாகிய நண்பர்கள் அல்லாஹ் இப்படித்தான் பார்ப்போம். எந்த அளவிற்கு அவர்கள் உள்ளத்திலே ஈமானியத்தான தன்மைகள் இருந்தனவோ, எந்த அளவிற்கு யூனுஸ் நபியுடைய இதயத்தில் யக்கீனியத்தான தன்மைகள் இருந்தனவோ, எந்த அளவிற்கு அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வின் ஞானத்தோடு சிந்தனைகள் இருந்து கொண்டிருந்தனவோ, அந்த அளவிற்கு அல்லாஹ் கண்ணுடனே அவர்களுக்கு கொடுத்தால் அதே பிரதிபல் மூமின்களுக்கும் உண்டு என்ற வார்த்தையை சத்திய பிரமாணம் விட்டார் சொல்லி காட்டுகிறார்கள். எனக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு குண்டம் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹ் சொன்ன வட்டின் பிரகாரம் வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டு அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் கடமை என்று கேட்டால் அல்லாஹ் அதை விட்டு நீக்காமலாயிருப்பார். தன்மை மறவேண்டும் என்பதை எல்லாரும் வேண்டுமா? பெருமானால் அந்த முகாமின் முதலுக்கு சொல்லி காட்டுவார்கள், எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வின் நினைப்போடு வாழ்ந்திருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டேன், அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டேன், அல்லாஹ்வுடைய குடும்பத்து உங்களுக்கு கிடைத்துக் கொண்டேன். அதற்காக தன்னை கண்ணியத்தில் கொண்டிருக்கிறது. பெருமானார் அழகான ஒரு செய்தியை இப்படி சொல்லி காட்டுவார்கள், நட்சத்திரங்கள் இருக்கிறதல்லவா, நட்சத்திரங்கள் பார்க்கிறவர்கள் வானத்திலே கண்ணை வேறு வானத்தை பார்க்கும் அன்புமான நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்போம். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் முடிந்துவிட்டால் அத்த சமாவு மாற்றுகள் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. அதாவது நட்சத்திரங்கள் விழுவதை நாம் பார்க்கணும், நட்சத்திரங்கள் இறங்குவதை பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்வார், நட்சத்திரங்கள் உயிரக்கூடிய நேரத்தில் தியாகத்து நாள் வந்துவிட்டது, அதற்கு அடையாளம் அல்ல முடிந்து விட்டது என்ற வார்த்தை இருக்கிறது என்று சிந்தித்தார். அந்த நட்சத்திரங்கள் முடிகிறது என்பதை ஆராய்ச்சி பலரும் அதை நாம் சொல்ல நேரத்தில் அருமை கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் போய்விட்டால் நட்சத்திரம் இருக்கும் காலமெல்லாம் அது வானத்திற்கு பாதுகாக்கும். அந்த நட்சத்திரங்கள் சென்றுவிட்டால் அத்தசமாவும் மாற்றுகள் அந்த வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அடுத்து பெருமானார் சொல்வார்கள், நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய போர்களை எல்லாம் சந்தித்தார்கள், எவ்வளவு பெரிய மதமாற்றங்களை எல்லாம் சந்தித்தார்கள். இவைகள் எல்லாமே பெருமானார் போனதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. அடுத்து பெருமானார் இப்படி சொல்லுவார்கள், என்னுடைய தோழர்கள் உம்மத்தினர்களுக்கு பாதுகாப்பு, என்னுடைய தோழர்கள் போய்விட்டால் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சஹாபாக்கள் மறைந்துவிட்டார்கள், ஆனால் குழப்பங்களும் பலவிதமான இடையூறுகளும் பலவிதமான இன்னல்களும் பலவிதமான துன்பங்களும் நம்பவர்களிடம் வாக்கு மறைத்துக் கொண்டிருக்கிறதல்லவா?
பெருமானார் அவர்கள் சொன்ன வார்த்தை சத்தியமானது அல்லவா? என்னுடைய தோழர்கள் போய்விட்டால் உம்மத்தினர்களுக்கு எவைகள் எல்லாம் வாக்களிக்கப்பட்டனவோ அவைகள் அனைத்தும் வந்து சேர்ந்து என்று சொல்லி காட்டினார்களே, அதுதான் இப்போது நம்மளை வந்து அடைந்து எதிரிகளுடைய அண்ணா, எதிரிகளுடைய சிரிப்பு, எதிரிகளுடைய ஏளம், ஏளனமான பார்வைக்கு மத்தியில் நம்முடைய நடைபாடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் கேட்டார்கள் அல்லவா, யா அல்லாஹ் விரோதிகள் கைப்பற்றி சிரிப்பதை விட்டு என்னை பாதுகாப்பாயே. அப்படிப்பட்ட பாதுகாப்பை நான் கேட்கவில்லை, நேரம் நமக்கு நெருங்கிவிட்டன. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்குள் அதைத்தான் கேட்கிறோம். இந்திய தாய் திருநாட்டிலே நாம் வாழ்ந்து மன நிம்மதியோடு, மன நிறைவோடு, மன சந்தோஷத்தோடு வாழ்கிறோமா என்ற கேள்விக்குறியோடு நாம் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே நான் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எதிரிகளை எங்களை மீண்டும் சாதிப்பார், எதிரிகளில் இருந்து எங்களை நீ பாதுகாப்பார்கள். எங்கள் தலைவர் பெருமானாரே கேட்டார்களே, எதிரிகள் கைப்பற்றி சிரிக்கக்கூடிய அளவிற்கு என்னை ஆக்கி வைக்க விடாதே யா அல்லாஹ். நாங்களும் உன்னிடத்தில் அதை நான் கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களை வந்து பாதுகாப்பு நீ அரவணைத்துக் கொள்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் எல்லாரையும் வாழ்க்கையில் இறையவரை பாடுகிறோம்.